வணக்கம் ஃப்ரான்ஸ் ரோகலே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ கோடை விடுமுறை காலம், ஃப்ரான்ஸ் காவல்துறை ஒரு எச்சரிக்கையை பெற்றோர்களுக்கு விடுத்திருக்கின்றது. அவருடைய பிள்ளைகள் தொடர்பாக வந்து மிக அவதானமாக இருக்குமாறு ஒரு எச்சரிக்கையை ஃப்ரான்ஸ் வாழ் பெற்றோர்களுக்கு காவல்துறை விடுத்திருக்கின்றது. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த விடுமுறை காலத்தில் வந்து அதிகமான உயிரிழப்புகள், சிறுவர்களது உயிரிழப்புகள் வந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. அதில் குறிப்பாக வந்து பெற்றோர்ந்த கவனையின்மை தான் முதன்மை காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ விடுமுறைக்கு போகிற இடங்களில் சரி, இல்லை வீடுகளில் இருக்கைக்க கூட வந்து பெற்றோர்கள் வந்து கவனையினமாக பிள்ளைகளை விடுறதாலையும் வந்து, இல்லை அந்த பிள்ளைகளை சரியாக கணிச்சோ, இல்லை பிள்ளைகளை சரியான ஒரு இடத்துல வச்சிருந்து சரி பேணி பாதுகாக்கக்கூடிய முறையை வந்து பெற்றோர்கள் குறிப்பாக தவற விடுவதால் வந்து இந்த மாதிரியான விபத்துகளும் உயிரிழப்புகளும் வந்து இந்த முறை விடுமுறையில் மிகவும் ஃப்ரான்ஸில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் வந்து எச்சரிக்கையை வந்து இவர்கள் விடுத்திருக்கிறார்கள், ஃப்ரான்ஸ் காவல்துறையினர். ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. சிலது தீ விபத்துகள் நடந்திருக்கின்றது, சில இடங்களில் நீரில் மூழ்கி சிறுவர்கள் இறந்திருக்கின்றார்கள், சில இடங்களில் வீதிகளில் வந்து போய் அடிபட்டு ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே மாதிரி சிலது இவர்கள் ஏறி இறங்கி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிக அதிகமான இதுகள் வந்து ஏற்கனவே போன வருடங்களோட ஒப்படைக்க வந்து இந்த முறை விடுமுறையில் வந்து சிறுவர்களுக்குரிய விபத்துகளும் மரணங்களும் வந்து அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. தமிழ் பெற்றோருக்கு சம்பந்தமாக நிறைய சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர்கள் இயல்பாகவே சிறிய சிறிய குடும்பங்களாக இருப்பதாலையும் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கிறதால வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனாலும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வெளியில் போய்க்க சரி இப்படியான இருங்கள். ஏன்னு சொன்னால், ஒரு உற்சாகத்தில் நாங்கள் ஒரு விடுமுறையில் ஒரு இடத்தை பார்க்க போய்க்க ஒரு சந்தோஷம் கொண்டு வரோம். அந்த சந்தோஷமான நேரங்கள் தான் வந்து நாங்கள் அந்த கவனம் வந்து தானங்களை தெரியாமலேயே குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரம் தான் நாங்கள் உண்மையில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்படியான சம்பவங்கள், விபத்துக்கள், சரி வேறு விபரீதமான சம்பவங்கள் வந்து அப்படியான நேரங்கள்லாம் எங்களுக்கு உண்மையில் நடக்கிறது. கூட நடக்கிற எல்லாமே அந்த மாதிரி தான். அப்போ அந்த நேரங்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது சம்மந்தமான மேலதிக தகவல்களாக இருந்தால் நாங்கள் வந்து அடுத்தடுத்த இதுகளெலாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். நன்றி.